தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். ஆறுகளின் ஆறு கங்கையாறு, அதை தலையில் வைத்திருப்பதாறு அவர் எங்கள் இறையனாறு. கொண்ட முகமாறு நின்ற படையாறு அவர் எங்கள் முருகனாறு. அன்று அவ்வையாறு, நேற்று பாரதியாறு, இன்றும் தமிழை வளர்ப்பதாறு அவர்தான் எங்கள் மதுரை முத்து நடுவர். அவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தரில் தாங்க. படபடன் வந்துருச்சு எனக்கு திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை. இரண்டணி பேச்சாளர் சரவெடிகளே, மாலை முரசு செய்திகளினுடைய நேயர் நெஞ்சங்களே, என் பேச்சுக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருக்கக்கூடிய மாணவ மணிகளே, தீபாவளி வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, நகைச்சுவை உலகின் நாவரசு, பட்டிமன்ற உலகின் பிக் பாஸ், அதுக்கு சிரிச்சிடாம இது ஒரு ஜோக்கோல நினைச்சு. இல்ல இல்ல ஐயா, சினிமா மாணவர்களை செதுக்குது. சினிமா பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், தியேட்டருக்கு வாங்க, உங்க கவலைகள் மறந்து சிரித்திட நீங்க தியேட்டருக்கு வாங்க. ஜெர்மன் புரட்சியும் சினிமா, சீன போர் கூட சினிமா, சோழனை பார்த்தது சினிமா, எங்க ஈழ தமிழனை காட்டுச்சு சினிமா, கடவுளை காட்டுச்சு சினிமா, பசங்க காதலை காட்டுச்சு சினிமா, டார்வினை காட்டுச்சு சினிமா, எங்களுக்கு ஃபாரினை காட்டுச்சு சினிமா. கண்ணகி சிலைதான் மெரினாவிலே, அதை கதையாய் பார்த்தோம் சினிமாவிலே, உழைப்பால் உயர்ந்த அல்டிமேட் ஸ்டார் ஏகே வந்தது சினிமாவிலே, எங்க தளபதி லியோ வந்தது சினிமாவிலே. ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லி தொடங்கின நடுவர் அவர்களே, வழக்கு என் 18 கீழ் 7 அற்புதமான படம், எங்க அண்ணன் பாலாஜி சக்திவேல் இயக்கத்துல வந்த படம். அதுல கொஞ்சம் அந்த மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தைய ஒரு முக்கியமான காட்சியில நடிக்க வச்சாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே டைரக்டர் பாலாஜி அண்ணன் வாசல்ல ரெண்டு பெரியவங்க வந்து நின்னாங்க, அழுதுகிட்டே நின்னாங்க. என்னன்னு போய் விசாரிச்சா, 5 வருஷத்துக்கு முன்னாடி தங்களுடைய வீட்டில் இருந்து காணாமல் போன மனநிலை தவறிய குழந்தை தான் அந்த கதாபாத்திரம் என்று கண்டுபிடித்த அந்த பெற்றோரிடம், அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தையை அந்த பெற்றோரிடம் ஒப்படைப்பதற்கு வடக்கின் 18 கீழ் 7 என்று ஒரு படம் வேலை செஞ்சதுன்னு சொன்னா, இதை விட வேற என்னையா சாதனை வேணும்? புத்தி சரியில்லாத குழந்தைக்கு கூட பெற்றோரோடு சேரக்கூடிய சக்தியை கொடுத்தது சினிமா. இதை பற்றி தப்பாக பேசுகிற வந்திருக்க அந்த 3 பேருக்கு புத்தி இருக்கா, சக்தி இருக்கா, இல்லை பட்டிமன்றம் முடிச்ச பிறகு பேமெண்ட் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டம். நடுவில் உள்ளவருக்கெல்லாம் பஸ் இருக்கான்றே டவுட்டு. அதான் நடுவில் உள்ளவர் நம்ம நண்பர் தான் மஞ்சு, எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அவர் போய் ஒரு நாள் குயிலுக்கிட்ட, குயிலே குயிலே, நீ மட்டும் வெள்ளையாக இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்பேன், திரும்ப மயில்கிட்ட வந்து மயிலே மயிலே, உன் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப, மெரினா பீச்சுக்கு போய் கடலே கடலே, நீ மட்டும் உப்பு கம்மியா இருந்தா எங்கேயோ போயிருப்ப. இந்த குயில் மயில் கடல் எல்லாம் சேர்ந்து மஞ்சுநாதனை பார்த்து, மஞ்சுநாதன் மஞ்சுநாதன், நீ மட்டும் வக்கனையா இந்த குறை சொல்றத விட்டா எங்கேயோ போயிருப்ப. எவ்வளோ குறை, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றதையா ஐயா? ஒரு காலத்துல பயந்துகிட்டே இருந்தாங்க, எப்படியாவது படிச்சிடறா, எப்படியாவது பாஸ் ஆயிடுறா, எப்படியாவது வேலைக்கு போயிடுறா, அதெல்லாம் அந்த காலம். ஆனால் இன்றைக்கி எங்கள் சினிமா என்ன தெரியுமா சொல்லிச்சு எங்கள் சிங்கங்களுக்கு, மச்சான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசையை முறுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை தரணும்னு சொல்லி கொடுத்தது சினிமா ஜெய் பீம், மறுக்க முடியுமா? உலகமே அழிஞ்சு போனாலும் கடைசியில் காப்பாற்ற வர்றது ஒரு விவசாயின்னு, கடைசி விவசாயிக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தது சினிமா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அண்ணன் நடுவராக இருக்கக்கூடிய பட்டிமன்றத்துக்கு வந்தால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். இந்த சாப்பாடை பற்றி சொல்கிற பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இன்றைக்காவது வாழ்க்கையில் இந்த பீட்சா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்லான்னு ஆசைப்படுவோம். குட்டி பசங்க ஆஃப்டர் சுரை போட்டு அந்த பீட்சாவை சாப்பிட்டுட்டு ஒரு காய்ச்சியில் பேசுவாங்க, டேய் என்னடா பீட்சா, இதுக்கு ஆயா சுடுற தோசையே பரவாயில்லன்னு சொன்ன காக்கா முட்டை எங்கள் சினிமா. அதை பற்றி பேசுங்க, அதை விட்டுட்டு ஒன்று சொல்கிறேன் எதிரே, இன்னைக்கு நாங்கள் பார்த்திபனாக இருக்கிறதும் லியோவாக இருக்கிறதும் உங்கள் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது, மறந்துடாதீங்க. ஆனால் அவங்களை எல்லா மேடையிலும் பேசக்கூடியதான், போன வாரம் தூக்கு மடையிலோட பேசியிருக்காரு 5 நிமிஷம். எங்க இளைஞர்களுக்கு இவங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்ன பசங்களுக்கு 2 பிரச்சனை சார், ஒன்னு மதிப்பெண்கள், இன்னொன்னு மதிக்காத பெண்கள், அவ்வளவுதான் பிரச்சனை. எல்லாரும் அதுக்கு பெண்களே கைதிட்டாங்க, உண்மையை ஒத்துக்கிறவங்க தெய்வத்துக்கு சமன் சொல்லுவாங்க மேடம். எங்க வாழ்க்கையில இந்த 3 பேர் மாதிரி சில பேர் இருப்பாங்க, சொந்தக்காரங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா, சினிமாவுக்கு போகாத, 10ஆம் கிளாஸ் சினிமாவுக்கு போகாத, 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டா
உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். டேய், 12ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இப்படி சொல்ற பிசி எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நான்லாம் அப்படிதான் இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும்னு வீட்டில் அடம் பிடிச்சி காசுலாம் கொண்டு போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்த புதுசில் ஜாலியாக இருந்தது. எல்லோ கலர் பெயிண்ட் அடித்த பஸ் வீட்டு வாசலுக்கே வந்தது. ஏறி உட்காந்தா ஜம்முன்னு பிக்னிக் மாதிரி கொண்டு போய் இறக்குனாங்க. இறக்கணுன்னு பார்த்தா பெரிய கேட், அத்தான் தண்டி கேட்டு என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. ஏன்பா இது எங்கேயோ பார்த்த மாதிரி? ஆ, ஒரு இடத்துல பார்த்தேன், ஜுராசிக் பார்க். இது பயங்கரமான இடம், அங்கதான் அவ்வளோ பெரிய கேட் இருக்கும். திறந்து உள்ளே போனோம்னா ஒரே சந்தோஷம், எல்லாரும் கலர் ட்ரெஸ், சந்தோஷம். நான் படித்த காலேஜில் பொண்ணுங்க ரொம்ப அதிகம், கூடுதல் சந்தோஷம். ஆஹா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா அவன்ட்டு போயிட்டு சந்தோஷமாக இருந்தது. சேர்ந்த ஒரு வாரம் இன்ஜினியரிங்கில் வந்து ரொம்ப நிறைய நிறைய விஷயம் கத்துறாங்க. இங்கே இருக்கிற இந்த மைக்கு, இந்த சேரு, இந்த லைட்டு, இந்த டிவி, இந்த கேமரா, இதையெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு இன்ஜினியர் வேணும். செகண்ட் இயர் தேர்ட் இயரில் கண்டுபிடிப்பாங்க. நான்லாம் சேர்ந்த ஒரே வாரத்தில் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். கைத்தர மாட்டிங்களா, ஒரே வாரத்தில் ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிச்சேன். என்னென்னா, இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சேன். போட்டு ப்ரெஷர், எல்லாரும் சேர்ந்து நீ வந்து சிவில் இன்ஜினியராகு, நீ ஐடி இன்ஜினியராகு, நீ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், நீ வக்கீலாவு, நீ டாக்டராகு. ஒரே பையன் எத்தனை ஆவான், அவன் ரெண்டாவது செமஸ்டரில் பைத்தியம் ஆயிடுறான். யாரா நான்? இந்த ப்ரெஷரான உலகத்தில் அவன் மனசை லேசாக்கி பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்பிக்கை விதைக்கக்கூடியது என்ன தெரியுமா? சினிமாங்க. இந்த உலகம் நல்லா இல்லை, இந்த சமூகம் நல்லா இல்லை, ஆனால் சினிமா நல்லா இருக்கு, புரிஞ்சுக்கங்க. அவ்வளவு ஏன் இன்னைக்கு ஒரு பெரிய தொலைக்காட்சியை ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணி கலைக்காட்சியாக மாற்றக்கூடிய நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ண பிறகு சினிமாவில் எதற்கு முன்னாடி ஆர்ட் ப்ராப்பர்ட்டி தொட்டுறாதீங்க, அது இப்படி வைங்க அப்படி வைங்கன்றாங்க. ஆனால் இப்போ பார், மான் சல்லுன்னு போச்சுன்னா சல்மான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எடுத்து இப்படி செஞ்சால் இது தாளாட்டு, தாள் ஆட்டு தாளாட்டு. இனிமே இந்த மாதிரி ஜோக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன், நீ மடிச்சிருங்க குருநாதான், நீ மடிச்சிருங்க. ஐயா, வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் வேணாமா? பசங்களுக்கு ஒரு நிம்மதி வேண்டாமா? அதற்கெல்லாம் ஒரு ஒரு வடிவம் வேண்டாமா? சமூகம் சீரழிஞ்சு கிடக்குதுமா? உலகம் பிரிஞ்சு கிடக்குதுமா? உன்னை இவனை மதத்தால் பிரி, ஜாதியால் பிரி, பணக்காரன் ஏழைன்னு பிரின்னு உலகம்லாம் பிரித்து பிரித்து வைக்குது. ஆனால் பணக்காரன் ஏழை, காசு இருக்கிறவன் இல்லாதவன், கருப்பு வெள்ளை, அழகாக இருக்கா அழகாக இல்லை, எந்த பேதமும் இல்லாமல் எல்லாரையும் ஏசி போட்டச்சேரில் உட்கார வைக்கிற சமத்துவ கோயில் இருக்குன்னா அதை இங்கே சினிமா தேட்டர் மட்டும்தான் மறக்க முடியுமா? ஒரு பேனா போதும் உலகத்தை மாற்ற, சொன்னது மலாலா. ஒரு சினிமா போதும் உலகத்தை மாற்ற, சொல்றது ராஜமோகன். ஒரு காலத்தில் உலக சினிமானா கொரியாவில் இருந்து வருவாங்க, ஒரு காலத்தில் உலக சினிமானா ஈரான் சினிமா தான்ப்பா உலக சினிமா பயங்கரமாக இருக்கும்பாங்க, ஒரு காலத்தில் சினிமானா கேரளாவிலேருந்து வர சினிமாலாம் நல்லா இருக்கும்பாங்க. இன்னைக்கு நெஞ்சை நிமிர்த்தி கர்வத்தோடு சொல்கிறேங்க, ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்க வகையில் ஒரு உலக சினிமா கூழாங்கல்னு ஒரு சினிமா தமிழ்நாட்டிலேருந்து ஆஸ்காருக்கு நாமினேட் ஆச்சு, மறுக்க முடியுமா? நடுவர் அவர்களை, சிலந்திக்கு எலும்புகள் இல்லை, சித்தரம்புக்கு வாய் இல்லை, தேளுக்கு காதுகள் இல்லை, அந்த மூணு பேருக்கு மனசாட்சியே இல்லை. லியோ ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கி கொடுங்கன்னு அவ்வளோ அடம் பிடிச்சிட்டு இங்கே வந்து சினிமாவை பற்றியே தப்பாக பேசிட்டு எப்படிச்சா எனக்கு ஒரு கூச்சமாகவே இருக்காதா? ஐயா, சில முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேங்க. ஐயா, சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம், அப்பா மகன் சண்டை, மகன்கிட்ட வாங்கின காசெல்லாம் கொண்டு போய் அப்பா திருப்பி கொடுத்துட்டு, டேய் இந்த வீட்டில் இருக்கிற உன் பொருளாம் தூக்கிட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் உட்காந்துருவார். இப்போ ரகுவரன் டென்ஷனாகி பொருளாக எடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ அந்த வீட்டில் இருந்து ஒரு லேடி கேரக்டர் வரும், வந்து மாமா உங்கள் பொருளாக எடுத்து வச்சிட்டோம், அவர் பொருளாக எடுத்து வச்சிட்டோம், இப்போ என்னுடைய வயிற்றில் உங்கள் குடும்பத்துடைய வாரிசு வளருது, இது உங்கள் வீட்டு பொருளா அவங்க வீட்டு பொருளான்ட்டோன்னா துண்டை உதறிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவார் விசு. அந்த ஏழு நாட்கள்னு ஒரு படம், அதோடைய ஃபினிஷிங் கிளைமேக்ஸில் ராஜேஷ் அவர் வந்து தன்னுடைய மனைவி வந்து இந்த பாக்கியராஜுடைய காதலையும் தெரிஞ்சு நீ அவரோடே போயிடுமான்னு சொல்லும் பொழுது பாக்கியராஜ் வந்து சொல்லுவார், சாரே எந்த காதலி நீங்கள் மனைவி ஆகிட்டு வரும், பச்சே நீங்கள் மனைவி இந்த காதலி ஆகிட்டு வராது சாரேன்னு சொன்னார். அதுதான் சார் தமிழ் சினிமா. உலகம் முழுக்க பெண் அப்படின்னு சொன்னால் காதலி ஞாபகம் வந்தால் அவர் அமெரிக்கக்காரன்னு அர்த்தம், பெண் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நடனக்காரி ஞாபகம் வந்தால் அவர் ஃப்ரெஞ்சுக்காரன்னு அர்த்தம், பெண் என்று சொன்ன உடனே தனது தாயின் ஞாபகம் வந்தால் அவர் தமிழ் சினிமாவை பார்க்கக்கூடிய தமிழன் அர்த்தம். அப்படிப்பட்ட உன்னதமான தாயிலம் கொண்ட உங்களை எல்லாம் தாங்கி பிடிக்கக்கூடிய சினிமாவை பாருங்கள், அதில் சின்ன சின்ன குத்த குறைகள் இருக்க தான் செய்யும். அதற்காக ஒட்டுமொத்த சினிமாவையும் தப்பாக பேசாதீங்க. உங்களுக்கு புண்ணியம் வேண்டுமா, தமிழ் சினிமாவின் பக்தி படங்களை பாருங்கள். நகைச்சுவை வேண்டுமா, எல்லாரையும் சிரிக்க வைத்து
வாய் விட்டு வயிறு வலிக்க சிரிக்க வைக்கிற வைகை புயல் வடிவில் நடித்த நகைச்சுவை காட்சிகளை பாருங்கள். வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை வேண்டுமா? அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த அதிரடி படங்களை பாருங்க. சினிமாங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. நான் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சின்ன வயசுல இருந்து. கையில காசு இல்லை, கதை இருக்கு காசு இல்லை, காசு இருக்கவங்க கிட்ட கதை இல்லை. அப்போ போயிட்டு தெரு தெருவா வீதி வீதியா போய் கதையலாம்னு சொல்லி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாரு. ஒரு சின்ன படம், ஸ்கூல் பசங்களை வச்சு ஒரு படம், பாபா பிளாக் ஷிப். பிளாக் ஷிப்ல யூடியூப் சேனல் நடிக்கிற பசங்கெல்லாம் போட்டாச்சு. அந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் தமிழ் வாத்தியார். யாரை போடலாம்? உண்மையிலேயே தமிழ் வாத்தியாருங்கிறது ரொம்ப சிக்கலான கேரக்டர். அது சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும். அப்ப வேற யாரை போட முடியும்? மதுரை முத்து அண்ணனை விட்டா வேற யாரு இருக்கா? அவரே தமிழ் வாத்தியாரா போட்டோம். இந்த குருவி கூடு கட்டுற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அந்த படத்தை உருவாக்கி அந்த முதல் நாள் முதல் காட்சி பெரிய பெரிய பிரம்மாண்ட படங்கள்லாம் வந்ததுங்க. அந்த முதல் நாள் முதல் காட்சி அந்த சினிமாவில் அந்த படம் வந்த பொழுது எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணாங்க, நீ பிறந்தபோது எப்படி சந்தோஷப்பட்டோமோ அப்படி இயக்கம் ராஜ்மோகன் ஆரம்பம் வந்தபோது மறுபடியும் சந்தோஷப்பட்டோம்னு சொன்னாங்கங்க. சினிமா என்பது நம்பிக்கை, அது செதுக்குது மாணவர்களை, நல்லா செதுக்குது. இதை செதுக்கிறதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. நீங்களும் சேர்ந்து சினிமாக்கு வாங்க, சேர்ந்து செதுக்குவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த நல்ல உள்ளங்களுக்கு தீப திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம்.